என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இயக்குனர் சசிகுமார் அவர்கள் நடிகராக பல திரைப்படங்கள் நடித்திருக்கிறாரு. அவர் நடித்த பெரும்பாலான இப்போ சமீபத்தில் வெளியாகக்கூடிய அனைத்து திரைப்படங்களுமே வந்து தோல்வியது தான் முடியுது. பட் எத்தனை படங்கள் தோல்வி படங்கள் கொடுத்தாலும் அவருக்குன்னு ஒரு சின்ன கிரேஸ் வந்து இருக்க தான் செய்யுது தமிழ் சினிமா உலகத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பி அண்ட் சி ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க. ஸோ அது படத்தினுடைய ஓப்பனிங்லேயே வந்து தெரிய வருது. படத்துடைய வியாபாரத்திலும் கொஞ்சம் வந்து அது பிரதிபலிக்க தான் செய்யுது. இப்போ இவர் நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படத்துக்கு எம்ஜிஆர் மகன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி திரைப்படத்தில் அவர் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இது விதைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைட்டில் வந்து அவர் பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ எம்ஜிஆர் மகன் இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை இயக்குறது யார் அப்படின்னாக்க பொன்ராம் வந்து இயக்குறாரு. ஆல்ரெடி வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் அண்ட் சீமராஜா மூன்று திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. அதில் சீமராஜா மட்டும் ஃபெயிலியர் படமாக அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை வந்து அவர் கையில் எடுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு சூட்சமும் இருக்குது. அதாவது சீமராஜா ஃபெயிலியர் ஆனதுனால சிவகார்த்திகேயனிடமிருந்து வெளிவந்து சசிகுமாரை வச்சு பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படங்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பொன்ராம் அவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டோட தான் படத்தை வந்து எடுத்துட்டுருக்காரு. ஏன்னா போன படம் வந்து ஃபெயிலியராக இருக்கிறதுனால மீண்டும் அந்த இடத்தை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எய்மும் இருக்குது அப்படிங்கிறது தான் சூப்பராக நமக்கு வந்திருக்கிற தகவல். ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசை டப்பிங் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒப்பீங்க எல்லாமே சீக்கிரமாக நடந்துட்டுருக்குது அப்படின்னு தகவல் இருக்குது. கூடிய சீக்கிரமே இந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசர் மற்றும் பாடல்கள் எல்லாமே வந்து வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து நான் அப்படிங்கிற உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போது நம்ம விவேகம், விஸ்வாசம், எங்கேபி இந்த மூன்று திரைப்படங்கள் பற்றிய அப்டேட், அதாவது அப்டேட் கிடையாது, இந்த மூன்று திரைப்படங்களும் எவ்வளவு வசூல் பண்ணியிருந்தது அப்படிங்கிற அப்டேட்டை ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுங்கள் புதிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன். லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது லைக்கில் தான் இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.